இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உடனுடனே நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெற்றி பெறுறதுக்கான வழிமுறைகள் என்ன, அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ப்ரெசன்ட் கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கு நம்ம எந்த வகையில் ப்ரெசன்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட வெற்றி இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலயமா சொல்ல போகிறேன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெனாலிராமன் தெரியும். தெனாலிராமன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு கழுதை வந்து வளர்த்துட்டு இருந்தாராம். ஓகேங்களா, அந்த காலத்தில் கழுதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக வந்து வளர்ப்பாங்க. ஸோ நம்மளோட பிள்ளைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த கழுதையெல்லாம் வந்து வச்சுட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கழுதையெல்லாம் வந்து பொதி சுமக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் தெனாலிராமன் வீட்டில் இருந்த கழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட்டாக இருக்கும். அது சொல் பேச்சியே வந்து கேட்காது, ரொம்பவே லேசினஸ்ஸான ஒரு கழுதை, ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சாப்பாடு வச்சாலும் வந்து அது வந்து அது சரியாக சாப்பிடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது பொதியே சுமக்காது, அதிகமாக பொதி சுமக்காது. நம்ம இங்கே ட்ராவல் கூப்பிட்டு போனாலும் ரொம்பவே டயர்டாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கழுதியை வந்து அவர் வளர்த்துட்டு இருந்தார். இதனால் தெனாலிராமன் வீட்டில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட ஒரு ரொம்பவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இதை கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம வீட்டில் ரொம்பவே வேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆல்ரெடி நீங்களே ஒருத்தவங்க வேஸ்ட்டாக தான் இருக்கீங்க, மறுபடியும் எதுக்கு இந்த கழுதை அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க. அதனால் தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கழுதியை கொண்டு போய் சந்தையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு சந்தையில் வந்துட்டு அவர் அந்த கழுதியை வந்து ஏலமிட்டுறாரு. ஓகேங்களா, அப்படி அவர் ஏலமிட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுதியை பற்றி எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பொதி சுமக்க மாட்டேங்குது, ஓரளவுக்கு தான் சுமக்குது. அந்த ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா சரியாகவே எடுத்துக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்குது. ஸோ நம்ம ட்ராவல் கூப்பிட்டு போனாலும் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு நான் தர போகிறேன், 2000 ரூபாய் மட்டும்தான் இதனுடைய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தையில் வந்து இழந்துட்டுறாரு. ஸோ ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒருத்தர் அதை 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறாரு. ஸோ இதனால் ரொம்பவே சந்தோஷமான தெனாலிராமன் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு இந்த கழுதியை வந்து நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்குறப்ப இன்னொரு சந்தையை வந்து அவர் பார்க்குறாரு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கழுதை வச்சுட்ருக்காங்க, அங்கே ஒருத்தர் இழந்துட்டுருக்காரு. அங்கே போயிட்டு அவர் பார்க்குறப்ப அங்கே ஒரு தெனாலிராமன் வீட்டில் வளர்த்த ஒரு கழுதிக்கு ஆப்போசிட்டான ஒரு கழுது நிற்கிது. ரொம்பவே டெக்கரேட் பண்ணி அதனால் நிறைய வெயிட்லாம் வச்சு நல்ல பொதி சுமக்கிற மாதிரி ஒரு கழுதை வந்து நிற்கிது. அதை ஏழமிட்டுறவர் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லி ஏலமிட்டுருக்காரு அப்படின்னா, இந்த கழுது பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கணும், நிறைய ஃபுட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும், நிறைய வெயிட்டுக்கும், நீங்கள் நிறைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் இதை கூட்டு போனீங்கனாலும் கலப்படையாமல் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கழுதியை நான் வெறும் 4000 ரூபாய்க்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலமிட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம தெனாலிராமன் ரொம்பவே குஷி ஆகிட்டாரு. ஓகேங்களா, ஸோ அவர் ஆல்ரெடி விற்ற 2000 ரூபாய் ப்ளஸ் அடிஷ்னலாக அவர் இன்னும் ஒரு 2000 ரூபாய் போட்டு 4000 ரூபாய்க்கு அந்த கழுதியை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து காமிக்கிறாரு அவங்க வயிற்றுக்கிட்ட. ஸோ அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஸோ அந்த டெக்கரேஷனை எடுத்துகிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது, அவங்க ஃபஸ்ட்டு சேல் பண்ண அதே கழுது தான் இவர் 2வதாக வாங்கிட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பொருளை ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரியான ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அப்படி யார் அந்த பொருளை வந்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தை வந்து மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்மளோட அடுத்த பார்ட்